நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, இந்த வெள்ளி விழா நிகழ்விலே பங்கு பெற என்னோடு கூடி இத்திருப்பலியிலே ஒன்றாக இணைய இருக்கும் அனைத்து சகோதர குருக்களே, இத்திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கும் அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, பாசமுள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்திலே மாலை வணக்கமும் ஆசீரும். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இறைவனுக்கு நன்றி கூற, அவது அருளை மென்மேலும் பெறுவதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம். இவ்வாலயமானது கட்டப்பட்டு 25 ஆண்டுகளில் இறைவன் பிரசன்னமாக இருக்கும் ஆலயமாகவும் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி இங்கு வந்திருக்கும் எண்ணற்ற மக்களுக்கு அருளை வழங்கும் இறை உறவின் இல்லமாகவும் இருந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த ஆலயமானது 25 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் திகழ்கின்றது. இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது இது புதுப்பிக்கப்பட்ட ஆலயமா அல்லது புதிதாக கட்டி எழுப்பிய ஆலயமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். என்னிடம் கேட்டது அனுமதி புதுப்பிக்க, அதனால் இது புதுப்பிக்கப்பட்ட ஆலயம்தான், புதிதாக கட்டி எழுப்பப்பட்ட ஆலயம் கிடையாது. இத்தகைய அருமையான புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டி எழுப்ப, ஆலயத்தை புதுப்பிக்க முன்னின்று பங்கு மக்களோடு ஒன்றாக இணைந்து அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் தலைவராகவும் இருந்து இப்பணியை நல்ல விதமாக முடித்த உங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், இருபால் துறவியினருக்கும், அன்பிய ஒன்றிணைப்பாளர்களுக்கும், பக்தி சபையை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இளைஞர்களுக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களுடைய பொருள் ஒத்துழைப்பு ஜெப உதவியை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் பாராட்டுதலும்.
இந்த ஆலயமானது புது பொலிவுடன் தோன்றுவது எதற்காக? இந்த பங்கின் வரலாற்றில் 25 ஆண்டுகளிலே இந்த ஆலயம் எதற்காக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது ஒரு அவசியத்தின் காரணமாக இருக்கலாம். ஏறக்குறைய ஒரு பள்ளத்திலே இருந்த இந்த இடமானது இறைவனின் நோக்கி உங்களுடைய ஆன்மாக்களை மேலே எழுப்புங்கள் என்று நாம் கூறுகின்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இந்த ஆலயமானது 1992 ஆலயமாக எழுப்பப்பட்டது. அப்பிருந்த அன்றிருந்த பங்கு தந்தை அருட்திரு லாரன்ஸ் ராஜ் அவர்கள் மூலமாக. எனவே இந்த ஆலயம் எதற்காக இன்று புது பொலிவுடன் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், வரலாற்று நிகழ்ச்சியாக மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒரு புதிய கண்ணோட்டம் வர வேண்டும், புதிய நோக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு புதிய அத்தியாயம் நம்முடைய ஆன்மீக பங்கு வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. லேவியர் ஆகமத்திலே படிக்கின்றோம், 25 அதிகாரத்திலே, ஒவ்வொரு ஜூபிலி ஆண்டும் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். ஜூபிலி ஆண்டானது வேண்டுதலின் ஆண்டாக அமைய வேண்டும், நன்றியின் ஆண்டாக அமைய வேண்டும், மனமாற்றத்தின் ஆண்டாக அமைய வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த 25 ஆண்டுகளிலே இங்கு வந்து ஜெபித்து இறை அருளை நாடிய எண்ணற்ற 1000 மக்களுக்கு இறைவன் கொடுத்த அனைத்து வரங்களுக்காகவும் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி செலுத்தும் இந்த விழாவானது ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இருக்கின்றது, ஆனந்தத்தின் விழாவாக இருக்கின்றது. ஆனால் அந்த நன்றியும் மகிழ்ச்சியும் இந்த விழாவோடு நின்றுவிடக்கூடாது. இந்த விழா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த 25 ஆண்டுகளிலே இறை அருள் எவ்வாறு நம்முடன் இருந்ததோ அதேபோன்று வருகின்ற காலங்களிலே இறை அருள் நிறைந்து இந்த பங்கிலே உள்ள உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது நன்றியின் மகிழ்ச்சியின் விழா மட்டுமல்ல வேண்டுதலின் விழாவாக இருக்கின்றது. அந்த வேண்டுதலின் விழா இறைவனுக்கு ஏற்ற அருளை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல் இருந்தால் மனமாற்றத்தை தருகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது மன்னிப்பு கேட்பதின் மூலமாக. எனவே இன்றைய இந்த வெள்ளி விழா நன்றியின் விழா, மகிழ்ச்சியின் விழா, வேண்டுதலின் விழா, எல்லாவற்றிற்கு மேலாக இறைவனோடு ஒப்புரவு ஆகின்ற, இறை மக்களோடு ஒப்புரவு ஆகின்ற ஒரு விழாவாக இருந்தால்தான் வருகின்ற காலங்கள், ஆண்டுகள் நமக்கு அருள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். இவ்வாறு மனமாற்றத்தை பெற்ற நாம் எவ்வாறு இறைவனுக்கு ஏற்ற மக்களாக, இறை இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது இந்த விழாவானது 3 வகையிலே நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கின்றோம், இஸ்ரவேலுக்கு இறைவன் மேய்ப்பர்களை தருகின்றார். ஆனால் அந்த மேய்ப்பர்களோ இறைவனின் உள்ளத்தை அறியாமல் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணமில்லாத காரணத்தினால் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகள் அவர்களை விட்டு ஓடி உதங்கி விடுகின்றன. இறைவன் என்ன கூறுகின்றார்? அந்த ஆடுகளை நான் ஒன்றாக இணைப்பேன், அந்த ஆடுகளுக்கு நானே மேய்ப்பனாக இருப்பேன். அந்த இறைவன்தான்
இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே நம்முடைய மேய்ப்பனாக இருந்து நம்மை காத்து அரவணைத்து நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார். அத்தகைய அந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்ற ஆடுகளாக பிள்ளைகளாக வாழ இன்று இந்த ஆலய திருநிகழ்வின் மூலமாக நம்மை அழைக்கின்றார். எவ்வாறு முதலிலே புனிதர்களாக மாறும் அழைப்பானது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, லேவியர் ஆகமத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், கடவுள் தூயவராக இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஆடுகளாக இருக்கின்ற நீங்களும் புனிதர்களாக தூயவர்களாக இருக்க வேண்டும். உடனே நம்மிலே கேள்வி எழலாம், புனிதம் என்றால் என்ன? நம்முடைய திருத்தந்தை நமக்கு கொடுத்த கடைசி திருத்தூது ஆவண நூலிலே பார்க்கின்றோம், கௌதேத்து எத் லவ் எக்ஸுல்தாத்தே என்ற அந்த அப்போஸ்தலிக் எக்ஸ்டாசியேஷனிலே பார்க்கும் பொழுது, புனிதமானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக ஒரு குழுவுக்காக கொடுக்கப்பட்ட இறைவனின் வரம் கிடையாது. புனிதம் எல்லோருக்கும் இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் புனிதம் என்பதின் பொருள் என்ன? பொதுவாக புனிதம் என்றால் பாவமற்ற பரிசுத்தமான நிலையைத்தான் புனிதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்மில் பாவமே இல்லாதவர்கள் இருக்க முடியுமா? உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இருக்கின்றார்களா? அப்படியானால் அவர்கள்தான் புனிதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இங்கு யாருமே புனிதர்களாக இருக்க முடியாது. எனவேதான் நம்முடைய பாப்பரச திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக கூறுகின்றார், குற்றங்களும் குறைவுகளும் நிறைந்த நம்முடைய பெற்றோர்களும் தங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையை பிரமாணிக்கமாக வாழ்ந்த காரணத்தினால் அவர்களும் புனிதர்களாக இருக்கின்றார்கள். எனவே புனிதம் என்பது என்ன? அமெரிக்க எழுத்தாளர் அபிகேல் வான் பியூரன் என்பவர் அருமையாக கூறுவார், நமது திருச்சபை புனிதர்களின் அருங்காட்சியம் அல்ல, மாறாக பாவிகளின் மருத்துவமனை. The church is not a museum of saints, but is a hospital of sinners. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் புனிதத்திற்கு பாதனை என்ன, வழி என்ன? மீண்டும் லேவியர் ஆகமத்திலே அதிகாரம் 19 இறைவசனம் 18 அருமையாக கூறுகின்றது, உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாய். இதுதான் இறைவன் காட்டும் புனிதத்திற்கான பாதை. அன்பே புனிதத்திற்கு இறைவன் வகுத்த வழி என்பதை நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற இறை வார்த்தையில் புரிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய இதயத்தில் அன்பு நிறைந்திருக்கும் பொழுது நாமும் புனிதராக மாறுகின்றோம். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பு கலந்த இறை உள்ளத்தை நிறைவேற்றும் தன்மை. எந்த நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், குற்றம் குறைகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் அவைகளுக்காக மன்னிப்பு கேட்டு இறை அன்பில் நிலைத்திருந்து இறைவனை அன்பு செய்து பிறரை அன்பு செய்யும் பொழுதுதான் புனிதத்தை நாம் பெற முடியும். நம்முடைய தேசபிதா காந்தியடிகள் அழகாக கூறுவார்கள், கண்ணுக்கு கண் என்ற நியதி நமது உலகத்தையே குருடாக்கிவிடும். பல ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், கண்ணை எடுத்தவனின் கண்ணை எடுக்க வேண்டும், கையை வெட்டியவனின் கை வெட்ட வேண்டும் என்று. இறைபகன் இயேசு கிறிஸ்து மாறாக அன்பின் அரிச்சீதி கொடுக்கும் பொழுது, உன் கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. இதேதான் காந்தியடிகள் கூறுகின்றார்,
கண்ணுக்கு கண் என்ற நியதி உலகிலே இருந்தால் விரைவிலே இந்த உலகமானது குருடர்கள் நிறைந்த உலகமாக மாறிவிடும். An eye for an eye will make the whole world go blind. இன்று நமது சமுதாயம் வன்முறை கலாச்சாரத்தால் பார்வை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்ப்பினும் பயம், எங்கு பார்ப்பினும் சந்தேகம், எங்கு சென்றாலும் அருகிலே அமர்ந்தவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் தான் நம்முடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? அருகிலே அமர்ந்திருப்பவர் இறைவனின் மகன் மகள் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் இறைவனின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிட்டு சந்தேக கண்ணத்தோடு பார்க்கும் பொழுது காரணத்தினால் பயம் ஏற்படுகின்றது. எனவே இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டிருப்பது எதற்காக? நாம் புனிதத்தில் வளர நாம் நம்மையே முழுமையாக நிறைவாக கையளிக்கப்படாத ஒரு காரணத்தினால் இந்த விழாவானது இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் புனித சூசையப்பரின் பரிந்துரையால் புனிதத்திற்கு அழைக்கின்றது. இரண்டாவதாக, இந்த திருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு எவ்வாறு இந்த ஆலயமானது இறை பிரசன்னத்தின் ஆலயமாக இருக்கின்றதோ அதே போன்று நாமும் திருக்கோயில்களாக மாற. Become a temple of God. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் படிக்கின்றோம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 3 இறைவசனம் 16 இவ்வாறு கூறுகின்றது. உங்கள் உள்ளம் கடவுளின் ஆவியார் குடியிருக்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை புதுப்பித்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த ஆலயம் புதுப்பித்து விட்டதால் உங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தீர்கள் என்றால் அது பெரும் தவறு. நாம் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் நிறைவேற்றும் ஒவ்வொரு வழிபாடும் உண்மையில் எப்பொழுது அர்த்தம் பெறுகின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது நாம் ஆண்டவரின் ஆலயங்களாக நம்முடைய வாழ்க்கையில் மாறுகின்றோமோ? எனவே புதுப்பிக்கப்பட்ட கட்டிட பணி நிறைவு பெற வேண்டுமெனில் நீங்கள் தொடர்ந்து கட்ட வேண்டிய ஆலயங்கள் இன்றும் 3 இருக்கின்றது. எந்த ஆலயங்களாக இருக்கு? 3. சிற்றாலயம்னு சொல்லக்கூடாது, பர்மிஷன் கிடையாது. 3 ஆலயங்கள் இருக்கின்றது. முதலிலே உங்களுடைய உள்ளம் என்ற ஆலயம், இரண்டாவதாக உங்களுடைய குடும்பம் என்ற ஆலயம், மூன்றாவதாக திருச்சபை என்னும் ஆலயம். The temple of our hearts, the temple of our families, the temple of our church. முதலிலே உள்ளம் என்னும் ஆலயத்தை எவ்வாறு கட்டி எழுப்ப முடியும்? இந்த ஆலயத்தின் அர்ச்சிப்பு விழாவில் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நமது உள்ளம் என்ற ஆலயத்தில் இறைவன் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்றாரா? நமது உள்ளம் என்னும் கற்களை கொண்டுதான் இறைவன் நம் அனைவரையும் தம் ஆலயமாக கட்டி எழுப்புகின்றார். இதைத்தான் புனித பேதுரு மிகவும் அழகாக கூறுவார். நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். 1 பேதுரு 2:5. புனித ஸ்தேவான் தனது மறையுரையிலே இதைத்தான் கூறுகின்றார். வேறுபட்ட விதத்திலே ஆண்டவர் மனித கரங்களால் உருவான கட்டிடத்தில் வசிப்பதை விட நமது உள்ளம் என்னும் ஆலயத்தில் வசிப்பதைத்தான் அதிகம் விரும்புகின்றார். அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 7:51. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது உள்ளங்கள் இறைவனின் பிரசன்னத்தை தாங்கி இருக்கின்றதா என்றாவது அந்த கேள்வியை நம்மிலே எழுப்பி இருக்கின்றோமா? என்னுடைய உள்ளமானது
நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சமத்துவத்திற்கும் சகோதரத்திற்கும் உட்பட்ட இறைவனின் இல்லமாக உள்ளமாக இருக்கின்றது. நான் கூறிய இந்த நல்ல பண்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால் இறைவன் என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தைரியமாக கூற முடியுமா? உள்ளம் என்ற ஆலயம், இரண்டாவது குடும்பம் என்ற ஆலயம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் கூறுவார்கள், அன்பின் மகிழ்ச்சி என்ற தனது திருத்தூதர் அறிவுரை மடலிலே, நமது குடும்ப வாழ்க்கையில் நாம் ஒருவர் மற்றவருக்காக சின்ன சின்ன தியாகங்களை செய்யும் பொழுது நமது குடும்பமானது இறைவன் வாழும் இல்லமாக மாறுகின்றது. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நமது குடும்பங்களில் செல்வத்தை தேடி நமது ஆன்மாவை மறந்து கொண்டிருக்கின்றோம். பணமோகத்தில் நமது உறவுகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆடம்பரத்தை தேடி மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கின்றோம். பேராசையால் நமது குடும்பத்தில் அமைதி கிடையாது. செல்வம் சேர்க்க ஓடி ஓடி நம்முடைய உடல் நலத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா குடும்பங்களும் இது இருக்கும், கான்வென்ட்லேயும் இருக்கும், சாமியார்கள்ட்டையும் இருக்கும். சிஸ்டர்ஸ் நான் மற்றவங்கள பார்க்குறாங்க, அதுக்காக சொன்னேன். எல்லா இடங்களிலும் இது இருக்கின்றது. எனவே தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருடைய ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 33. நமது குடும்பத்தில் நாம் இறைவனின் ஆட்சியை நிறுவினாலே நாம் தேடும் மற்ற அனைத்தும் தன்னால் வந்து அடையும். எனவேதான் நான் செல்லுகின்ற பங்கிலே அடிக்கடி கூறுவது, குடும்ப ஜபத்தை தினமும் சொல்லுங்கள், குடும்ப ஜபத்தின் அவசியத்தை உணருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திரு இதயத்தை படத்தை நம்முடைய வீட்டில் அர்ச்சித்து வைத்து அவருக்கு நம்மையே அர்ப்பணித்தால் மட்டும் போதாது, அந்த அன்பிற்கு ஏற்ற பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நம்முடைய குடும்பம் அமைய குடும்ப ஜபம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. உள்ளம் என்ற ஆலயம், குடும்பம் என்ற ஆலயம், இருதயிலே திருச்சபை என்னும் ஆலயம். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் உயிருள்ள கற்களாக கொண்டுதான் திருச்சபை என்னும் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. எனவேதான் பவுல் அடியார் மீண்டும் கூறுவார், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகளாக இருக்கின்றீர்கள். முதல் கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவசனம் 27. ஒரு கட்டிடத்தின் வலிமை அதை தாங்கி படிக்கும் அடித்தளம், தூண்கள், கருக்கள், கலவை ஆகட்டி ஒன்றிப்பில்தான் இருக்கின்றது. அதேபோல்தான் நமது திருச்சபை என்னும் இறை ஆலயத்தின் வலிமை உறுப்பினர்களாகிய உங்களுடைய ஒன்றிப்பில், உங்களுடைய ஒற்றுமையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து இந்த பங்கானது 25 ஆண்டுகள் இந்த ஆலயம் கட்டி எழுப்பிய பிறகு இன்னும் இறை அன்பில் வளர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையின் சின்னங்களாக மாற வேண்டும். எவ்வாறு யோவான் எழுதிய அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 17 படிக்கின்றோம், திராட்சை கொடியும் கொடிகளும் ஒன்றாக இணைந்து செயல்படிந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும். அந்த நிலையிலே ஒற்றுமையை பெற வேண்டுமென்றால் திருச்சபை என்ற ஆலயத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இந்த இரண்டு காரியங்களையும் புனிதர்களாக திருக்கோயில்களாக மாறும் பொழுது நம்முடைய உள்ளமானது, வாழ்க்கையானது நிறைவுள்ளவராக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இதை நற்செய்தியிலே படிக்கின்றோம், தன்னிடம் திரும்பி வந்த தன்னுடைய சீடர்கள் அவர்கள் செய்த அறுபெரும் காரியங்களை கேட்டவுடன் கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார், தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வு பெறுவோம் என்று.
நிறைவு என்பது இறை அமைதியில் நிலைத்திருப்பது, இறை அமைதியை நம்முடைய வாழ்க்கையில் பெறுவது, அதுதான் உண்மையான நிறைவு. எனவே இன்றைய வாசகம், இன்றைய முதல் இன்றைய நற்செய்தியிலே இறுதி பகுதியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தவர்களுக்கு இறைவன் பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார் என்று. நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம் ஆயன் என்ற கிறிஸ்துவை பின்பற்றி அவரை சார்ந்த ஆடுகளாக மாறும் பொழுதுதான் நமக்கு உண்மையான நிறைவு கிடைக்கும். இந்த மூன்று காரியங்களையும் அன்புக்குரியவர்களை செய்யும் பொழுதுதான் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் விழா பொருள் உள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கடமைக்காக, பெருமைக்காக, ஒரு மன நிம்மதிக்காக இதை செய்தோம் என்று நினைத்துவிட்டு சென்றோம் என்று விட்டால் நம்முடைய மனமாற்றம் இல்லாத ஒரு விழா உண்மையான ஒரு வெள்ளி விழாவாக அமையாது. ஜெபிப்போம், இறை அருளை நாடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் புனிதர்களாக மாற ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் திருச்சபையினும் என்ற ஆலயத்தின் உறுப்பினர்களாக மாற ஜெபிப்போம். நிறைவுள்ள மக்கர்களாக ஆவியின் அருளால் நிரப்பப்பெற்று நம்மை தேடி வருகின்ற மெய்ப்பனாகிய ஆண்டவரின் அமைதியில் நாமும் ஒன்றாக இணைந்து அவருடைய உண்மையான ஆடுகளாக, சீடர்களாக மாறி இந்த திருநிகழ்விலே நல்ல விதத்திலே பங்கு பெற்று திருப்பலியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வேண்டிய அனைத்து வரங்களையும் இறைவன் தந்தருள, ஒன்றாக ஒரே குடும்பமாக ஒரே குட்டி திருச்சபையாக ஜெபிப்போம். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.